ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சம்மர் சீசன் ஆரம்பித்தாலே வேர்குரு நம்ம எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடும் கோடை வெயில் அதிகமாகிறப்ப வேர்க்குரு ஏற்படும் சிலருக்கு உடல் உஷ்ணத்தினாலையும் வேர்க்குரு ஏற்படலாம் கொழுப்பு சத்த அதிகம் இருக்கிறவங்களுக்கும் பருமனான உடல் உள்ளவங்களுக்கும் வேர்குறு ஏற்படும் இறுக்கமான ஆடைகளை நம்ம அணிகிறதுனாலையும் இந்த வேர்வை வெளியே வர முடியாமல் வேர்க்குரு ஏற்படலாம் நம்ம உடம்புகளில் உள்ள தோள்களில் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன துவாரங்கள் இருக்கு நம்ம உடல் வெப்பம் அதிகமாகும்போது வேர்வை சுரபிகள் தேவைக்கு அதிகமாக இருக்கிற உப்புகளையும் கழிவுகளையும் வேர்வையலாக இந்த துவாரங்கள் மூலமாக வெளியேற்றும் இந்த வேர்வை சுரபிகளோட வாயில் அதாவது துவாரங்களில் தூசியோ அழுக்கு படிந்து அடைப்படுவதனால வேர்வை வெளி வர முடியாமல் உடல்லையே அந்த உஷ்ணம் அதிகமாக தாக்கி வெளியில் நமக்கு வேர்குருவாக வெளிப்படுது வியர்வையால் நமக்கு இந்த சின்ன கட்டிகள் ஏற்படுவதனால தான் இதுக்கு வேர்குருன்னு வியர்குறுனு சொல்லியிருக்காங்க நம்ம உடலில் அதிக பித்தத்தால் ஏற்படக்கூடிய இந்த வேர்குரு நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நுங்கு வெள்ளரிக்காய் கீர்னி பழம் இளநீர் தர்பூசணி கரும்புச்சாறு இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு வந்தால் நம்ம உடல் உஷ்ணம் குறைஞ்சி வேர்க்குறவும் வராமல் பார்த்துக்கலாம் உடல் உஷ்ணத்தை தணிக்க தினசரி நிறைய தண்ணி குடிக்கணும் காரமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வறுத்து சாப்பிட்ற மாதிரி உணவுகளையும் சேர்த்துக்க வேணாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது குளிர்ந்த நீரோ இல்லை வெது வெதுப்பான நீர்லேயோ குளிக்கலாம் வேர்க்குரு மறைகிறதுக்கு கொஞ்சம் சீரகத்தை எடுத்து அதை தேங்காய் பால் விட்டு நல்லா அரைச்சிட்டு வேர்குரு இருக்கிற இடத்துல நல்லா பூசிக்கோங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் காலையில் பூசினிங்கன்னா சாயந்தரம் குளிச்சுக்கோங்க இல்லாட்டி நைட்டு படுக்கிறப்போ போட்டுவிட்டு காலையில் குளிச்சுக்கலாம் ஆனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஒளர விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு மறைஞ்சிடும் இது மாதிரி மூணு டு ஏழு நாள் செஞ்சிட்டே வாங்க பசலைக்கீரை வாங்கி அதோட வெண்ணெய் சேர்த்து அரைச்சி வேர்க்குருக்கு இடத்துல போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து இள வெந்நீரில் குளித்தாலும் வேர்க்குரு மறைஞ்சிரும் அது மாதிரி சுத்தமான நயம் சந்தனத்திலோட பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேர்க்குருவும் வேர்க்குரு கொப்பளங்கள் இருக்கிற இடத்துல போட்டு வந்தால் சீக்கிரம் மறையும் செம்மரக்கட்டை இது நாட்டு மருந்து கடையில் கிடச்சா அதை வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சி காலையில் தேய்ச்சிட்டு சாயந்தரம் குளிச்சுட்டு வந்திங்கன்னா இந்த வேர்க்குருவும் வேர்க்கூறுனால் வர கொப்பளங்களும் சரியாயிரும் வேர்க்குருனால அரிப்பு ஏற்படும் அப்போது மஞ்சள் சந்தனம் வேப்பலை இது மூணையும் சம அளவு எடுத்து நல்லா அரைச்சிட்டு வேர்கூறு இருக்க இடத்துல பூசிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்திங்கன்னா இந்த அரிப்பு சரியாயிடும் மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்